ஃபைனன் பண்ண அந்த விபின் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ சர்வர் வந்துட்டு இனிமேல் ஆன்லைனில் வரல. பட் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட சேஞ்சஸ்கள் கொண்டு வர போகிறாங்க மக்களே. இதை வந்துட்டு அஃபீஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுக்கு கீழேயா லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்கேம் மூலமாக வந்துட்டு நமக்கு இந்த 2.6 அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜிஎம்ஐ அஃபீஷியல் சைட்லேருந்து வந்து ஒரு நோட்டீஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பிஜிஎம்ஓட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃப்லைன் போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிஜிஎம்ஓட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்கு வந்துட்டு அப்டேட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ஜி மொபைல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சுல இந்த 2.6 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சர்வரை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளாடி இல்லைனா 2 நாளைக்குள்ளாடி வந்துட்டு பிஜிஎம்ஓட சர்வர் மறுபடியும் வந்துட்டு ஆன்லைனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் மூலமாகவும் இந்த 2.6 அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஜிஎம்ஓட சர்வர் மறுபடியும் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் வேற என்னென்ன சேஞ்சஸ்கள் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னா கஸ்டமைஸ் செட்டிங் ரீசெட். ஒன்ஸ் வி ஆர் பேக் யூ வில் பி ரிக்யூர்டு டு ரீகாலிபிரேட் யுவர் கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் சச் ஏ ஸ்க்ரீன் லே அவுட் ட்ராப் செட்டிங்ஸ் அண்ட் மோர் ஃபார் அண்ட் எட்ஜ் இன் த பேட்டில் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த லோட் அவுட்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் அக்கௌண்ட் ரீ ஆத்தென்டிகேஷன் வென் வி கம் பேக் வித் த நியூ அப்டேட். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு டவுட் வந்துச்சு. மேபி வந்துட்டு இன்கேம் மூலமாக இந்த அப்டேட் வந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு. யூ வில் பி ரெக்கார்ட் டு ரீ ஆத்தென்டிகேஷன் யுவர் சோஷியல் நெட்ஒர்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த மெயின்டெனன்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேம் லாக் அவுட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்களா சோஷியல் மீடியா, அதை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு வந்து போகிறது மாதிரி இருக்கும். வேறு எதுவும் வந்து கிடையாது. இந்த நோட்டீஸில் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரோ மறுபடியும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்னா, மக்களே டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடையாது. இப்போது நம்ம பிஜிஎம்ஐ வச்சுருக்கோம்ல, இந்த ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து வரப்போகுது. அதனால் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பிஜிஎம்ஐலேருந்து பப்ஜி மொபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு. மக்களே அதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி பப்ஜி மொபைலேருந்து பிஜிஎம்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இங்கிருந்து உங்களால் அந்த அக்கௌண்ட்டை அங்கே கொண்டு போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. அதுவும் குறிப்பாக 18 கீழே இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ 18 கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை கார்டியனோட நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியெலாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எடுத்து இங்கே கேமில் போட்டிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு லாகினே வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு எப்படி வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு ஒரு பையன் ஒரு 18 இருக்கிற ஒரு பையன்ட்ட வந்துட்டு மொபைல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட சிம் கார்டு இருக்கும். அந்த நம்பரை போட்டு அதில் வர ஓடிபி எடுத்து போட்டாலும் மேபி லாகின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை பற்றி இதில் எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு 18 அந்த பையன் கீழேயா இல்லை மேலேயா அப்படின்றது அவங்க வெரிஃபை பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அவங்களால வெரிஃபை பண்ண முடியும். லெட்ஸ் சீ கேம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர் இந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 முன்னாடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நம்மளோட சர்வர் வந்துட்டு சிங்கப்பூரில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் அதை அஃபிஷியலி இவங்களே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கப்பூருக்கு ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இன்னும் நம்மளோட டேட்டா வந்துட்டு செக்யூராக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணலாம். இல்லை வந்துட்டு இங்கே நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு அதை கவர்மெண்ட் ஒத்துக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஓகே அப்படின்றதுக்காக வந்துட்டு சிங்கப்பூர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு விஷயம் எனக்கு பிளிங் ஆச்சு. ஒருவேளை வந்துட்டு குளோபல் மேட்ச் மேக்கிங் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு. பட் அதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. வாய்ப்பு கிடையாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிஜிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேம் மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு ஷூட் பண்ணால் வந்துட்டு பிளட் எல்லாம் வர்றது கிடையாது மக்களை, இலை இலையாக தான் வந்து பறக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கேம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் வேர்ல்ட் வார்னிங் மெசேஜ். ஸோ நம்ம வந்துட்டு கேமுக்குள்ளாடி என்டர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆத்தன்டிகேஷன். இந்த 18 சீக்கிரில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஓடிபி போட்டால் தான் வந்துட்டு கேமுக்குள்ளாடி போகும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரேக் டைம் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 18 அண்ட் மேலே ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 1 or 2 hours நீங்கள் வந்து கண்டினியூ வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் ரிமைண்டர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ப்ளே பண்ணிட்டீங்க, இனிமேல் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது
கொஞ்ச நேரம் வந்துட்டு பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்துட்டு எவ்வளோ டைமுக்குள்ளாடி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி 1 hour கொடுக்கலாம், 2 hours கொடுக்கலாம், இல்லை 3 hours கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் 18 வயசுக்கு கீழே அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours தான் வந்து ப்ளே பண்ண முடியும். இது வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 hours தான் வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எதுவும் வந்து கொடுக்கல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 24/7 ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெய்லி ஸ்பெண்ட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரமையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில 18 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களோட அப்பாவோட கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7000 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், கேமுக்குள்ளாடி ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மாடரேட்டடு கேம் கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ நியூடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். லைக் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜட்டியும் இதோட நிற்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு அவுட்ஃபிட்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்டு அதை வந்துட்டு உங்களால் சேஞ்சும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு தீவிரமாக கண்காணிப்பாங்க. ஸோ அப்படி எப்படி வந்துட்டு ரொம்ப வயலேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனும் பெர்மனன்ட் பேனும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேமில் வந்துட்டு இந்த சர்வர் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதில் எந்த சேஞ்சும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமிலே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேமில் அப்டேட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்பீங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வந்து வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.